Hi, this is Vijay. Welcome to BullsStreet. Superfans Option பத்தி சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். ஏன்னா Superfans Option வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. பின்னாடி போகக்கூடிய பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. எதுக்கு யாருக்காக அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் ஒரு 10K வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து அப்படி சூப்பராக பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சியை தொடர முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸு அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் ட்ரேடிங் டிப்ஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு சனி ஞாயிறெலாம் போக 30 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்துடும். இந்த 30மே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் வந்து ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ரூபீஸோ 800 1000 1500 2000 அவ்வளோதான் தேவைப்படும். இப்போ 10K இருந்தால் நல்லது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதில் எப்படி பெருசாக பண்ணிகிட்ருக்கோம், எப்படி பெருசாக பட்டையை கிளப்புது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பின்னாடி போகக்கூடிய பாஸ்ட் ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலே போதும் புரியும். ஆனால் சில வார்த்தைகள் இதை பற்றி நம்ம சொல்லலாம். அது எப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் பெருசாக பணத்தை போட்டு வதவதன்னு ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணி எல்லோரும் போயிட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது. ரொம்ப க்ளீன் ஸ்லேட்டாக ஒரு 10K மட்டும் வச்சுக்கிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது போய் மார்க்கெட்டில் விடுறது கிடையாது. அண்ட் மார்க்கெட் க்ளோசிங் டைமில் போய் மாற்றுறது கிடையாது. தென் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற போகிற சமயத்தில் மட்டும்தான் ஒரு ட்ரேட் பண்ணுறது. அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக்கையே ரொம்ப லோ ப்ரைஸில் லோ ப்ரீமியமில் பண்ணும்போது ரிஸ்க் லெவல் மினிமைஸ் ஆகுது அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் மினிமைஸ் ஆகுது. ஸோ ஆல்டுகெதர் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக லோ பட்ஜெட்டில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லோரும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதில் லாஸ் வராதா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. இதில் லாஸ் வருவதை பெரும்பாலும் தவிர்க்கிறோம். எப்படி தவிர்க்கிறோம் அப்படின்னா ஒன்று சேஃப் ட்ரேடிங் மெத்தட் எம்ப்ளாய் பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஓடி போய் மார்க்கெட்டில் விழுந்து வதவதன் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. நியூஸ் பேஸ்டாக போகிறது கிடையாது. டெக்னிக்கலே பார்த்துட்டு சார்ட்டே பார்த்துட்டு அப்படியே மயங்கி ஏமாந்து போகிறது கிடையாது. கரெக்டான ஸ்டாக்கு, கரெக்டான என்ட்ரி, கரெக்டான எக்ஸிட்டு, பட் சின்ன ப்ரைஸில் அப்படி பண்ணும்போது இதில் பெரும்பாலும் லாஸ் வருவதை தவிர்த்திடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னா ஒரு தடவை இந்த சூப்பர்ஃபேன்ஸ் ஆப்ஷன் யாராவது ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அவங்களாவே ரெடி பண்ணுறாங்க. ஏன் ரெடி பண்ணுறாங்கன்றதுக்கு வந்து பெரிய ரீசனில் ஒன்றும் கிடையாது. இதில் ஜாயின் பண்ணால் ப்ராஃபிட் வருதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் என்னமோ அப்படி ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் சப்ஸ்கிரைபர் அப்படி ஓடி வந்து திரும்ப சப்ஸ்கிரிப்ஷனில் ரெடி பண்ணி ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தையும் நம்பிக்கையும் ஒரு பொறுப்புணர்வையும் பயத்தையும் கொடுக்குது. ஸோ இந்த சூப்பர்ஃபேன்ஸ் ஆப்ஷன் யாருக்காக அப்படின்னா இது முழுக்க ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், சிறு முதலீட்டாளர்களுக்கானது. ஒரு 10,000 ரூபா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கானது. ஸோ இந்த சூப்பர்ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே இன்றைக்கி ஜாயின் பண்ணலாம். இப்போ எதுக்கு உடனே ஜாயின் பண்ண மெதுவாக ஜாயின் பண்ணலாமான்னு சில பேரில் நினைக்கலாம். பட் தெர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி இந்த மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்பைக்கு, ஒரு ஸ்பர்ட்டு, ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பு, சில சமயங்களில் ரொம்ப ரேராக சூப்பர் ஜாக்பாட் மாதிரி வாய்ப்புங்கிறது ஆன் இட்ஸ் ஓன் திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியுங்கிறக்காக தான் சொல்லணும். வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த சூப்பர்ஃபேன்ஸ் ஆப்ஷனில் இப்போவே ஜாயின் பண்ணுறது ஆல்வேஸ் பெஸ்ட்டு. ஸோ சூப்பர்ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு மாதிரி திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வேலை தலையை தின்னுட்டுருக்கு, அல்லது மார்க்கெட்டிங்கில் சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, அல்லது ரிட்டையர் ஆகிட்டீங்க, சீனியர் சிட்டிசனாக இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, ஹோம் மேக்கராக இருக்கிறீங்க, வீட்டு வேலைகள் ரொம்ப அதிகம், இதில் ட்ரேடிங்லாம் பார்த்து பண்ண முடியாமல் இருக்கும், அல்லது நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஒயிட் காலரோ ப்ளூ காலரோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஆசைப்படுறீங்க, பட் அது நடக்கவே மாட்டேங்குது. அங்கேருந்தே சம்பாதிக்கலாம், ட்ரேடிங் பண்ணலாம்னு நினச்சா கூட டைம் ஜோன் ஒத்து வராமல் இருக்குது. வேறு மாதிரி இதில் போய் மாட்டினோம்னா, இந்த ரம்மிக்குமே போய் மாட்டினோம்னா உள்ளேருந்து தொடச்சிட்டு போயிடும். ஸோ அதனால் நீங்கள்லாம் என்ன செய்யலாம்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ண வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு எளிமையான வழி இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அப்படி தேடி டிசைன் பண்ணது தான் இந்த சூப்பர்ஃபேன்ஸ் பென்னின்னு இன்னொன்று. ஸோ இதில் ஈக்விட்டி செக்மெண்ட்டில் 5 பைசாலேருந்து 20 ரூபாய் வரைக்கும், சில சமயங்கள் 20 கொஞ்சம் மேலே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு ரொம்ப செலக்டிவாக 20 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வரும். இது எல்லாமே பென்னி ஸ்டாக்ஸு. இதில் ட்ரேடிங்கே கிடையாது, ட்ரேடிங்கே பண்ண வேண்டாம். ஸ்டாக்ஸை வாங்கி டிமேட்டில் போட்டால் மட்டும் போதும். இதெல்லாம் சில மாதங்கள்லேருந்து சில வருடங்களில் பெருசாக வளர்ந்த முதலீட்டை பிறக்கி கொடுத்துருங்கிறத கடந்த கால அனுபவம். இதில் சொல்லணும்னா ஒவ்வொரு வழியில் நான் திரும்ப சொல்கிற மாதிரி அதே இந்த ஏஷியர் மோட்டார் பதினேழு ரூபாய்க்கு இருந்தது சில வருடங்களில் 36,000க்கு போச்சு. அப்போ அதில் 10K போட்டிருந்தேன். அந்த 10K வந்து 2.11 crores வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. ஜெய் கார்பரேஷன் ஒரு பென்னி ஸ்டாக்கு, அது 15 ரூபாய்க்கு இருந்தது. ஒரே வருஷத்தில் 15,000க்கு போச்சு. ஸோ இதில் ஒரு 10K இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த 10K ஒரே வருஷத்தில் 1 கோடியாக வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் செல்மக்கு நான் சொல்லிகிட்ருக்கிற அந்த பென்னி ஸ்டாக்காக இருந்தது. இப்போ வாங்க முடியாது. அது போன வருஷம் வந்து $1.35 தர ரேட். அப்போ யாரும் கவனிக்கலை, சொன்னதையும் கேட்கலை. அது கரெக்டாக 6 மாதத்தில் எங்கே போச்சுன்னா 1,975 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ இதில் ஒரு 10,000 ரூபாய் போட்டு வச்சுருந்தா அந்த 10,000 என்ன இருக்கணும்னா 6 மாதத்தில் 1,46,00,000 வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. அண்ட் பாபா ராம்தேவோட ருசி சோயா, ஸோ 17 ரூபாய்க்கு ஃபஸ்ட் லாக்டவுன் சமயத்தில் இருந்தது. கம்பெனி லாஸ் தான். ஆனால் 5 மாதத்தில் 2,500 ரூபாய்க்கு போச்சு. அப்போ இதில் வந்து ஒரு 10K போட்டு வச்சுருந்தா அந்த 10K 5 மாதத்தில் 12.20 lakhs வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. ஸோ இது வந்து பெரிய ஒரு சதுரங்க வேட்டைத்தனம் எதுவும் நான் பேசலை. மார்க்கெட்டில் இட் ஹேப்பன்ஸ் ஒன்ஸ் இன் அ வைல். ஸோ இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ் இப்போவும் இருக்கான்னு கேட்டால் இப்போவும் இருக்கலாம். தேடி தான் கொடுத்துட்ருக்கோம். இதில் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து அப்படி பெருசாக போச்சுன்னா லைஃப் ஸ்டைல் மாதிரி ரூமில், அதுதான் இங்கே உள்ள ஒரு கவர்ச்சிகரமான அம்சம். இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 பெர் மந்த். 10K வச்சு ட்ரேடிங் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க சூப்பர்ஃபென்ஸ் ஆப்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா போயிட்டுருக்கு. இல்லை ட்ரேடிங்கே வேண்டாம், பணத்தை மட்டும் போட்டு வைப்போம் பின்னால் பார்த்துக்கலாம் நினைக்கிறவங்க சூப்பர்ஃபென்ஸ் பென்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன், ரெண்டையுமே சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண நல்லாயிருக்குன்னு நான் சொல்லுவேன். அது உங்களுடைய விருப்பம். ரெண்டையுமே சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண நல்லாயிருக்கும். ஏன்னா ஆப்ஷனில் போய் சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்தை பென்னி ஸ்டாக் வாங்கி வைக்க நான் எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ கீழே ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது. அந்த ஜாயின் பட்டன் எதுக்காகனா இந்த சூப்பர்ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கோ சூப்பர்ஃபென்ஸ் பென்னிக்கோ கிரெடிட் கார்டு வழியாக தான் பே பண்ண முடியும் சப்ஸ்கிரிப்ஷன். அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி கிரெடிட் கார்டு வழியாக சப்ஸ்கிரிப்ஷன் ட்ரமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து லோ ப்ரைஸில் பண்ணணும். அதுக்கு சரியான மொபைல் ஆப் வேணும். இல்லை பென்னி ஸ்டாக்ஸ்லாம் கூட வாங்கணும், அதுக்கு சரியான மொபைல் ஆப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உடனே இப்போவே இன்றைக்கி ஒரு மொபைல் ஆப் எல்லோரும் மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் எல்லாருமே ஆரம்பித்து வச்சுக்கோங்க. ஸோ இது நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நிறையா மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கலாம், பிரபலமான நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட இது வந்து லோ ப்ரைஸில் பண்ணுறதுக்கு, ரொம்ப சீக்கிரம் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆரம்பித்து வச்சுக்கோங்க, கிளிக் பண்ணி ஆரம்பித்து வச்சுக்கோங்க. தென் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து பெரிய ஸ்கேலில் பண்ணணும். ஒருவரோட காலம் மெதுவாக ஸ்லோவாக ப்ரொக்ரெசிவாக போய் அந்த பெரிய ₹1 நோக்கி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்ததுன்னா இந்த புல்ஸ்ட்ரீட் கேசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புல்ஸ்ட்ரீட் கேசினோவில் தான் டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸு, அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ் அதெல்லாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த புல்ஸ்ட்ரீட் கேசினோ சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் வடிவில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த லெவலில் இருந்தால் புல்ஸ்ட்ரீட் கேஷ்னா தான் உங்களுக்கு ஆனது. 10K வச்சுட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம் நினச்சிங்கன்னா இந்த சூப்பர்ஃபென்ஸ் ஆப்ஷன் நல்லா தான் இருக்குது. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.